بسم الله الرحمن الرحيم. صفي المذنبين سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. சங்கைக்குரியவர்களே, இன்று நம்முடைய பயானுடைய மகுடமாக நல்லோர்களுடைய சகவாசம், அதிலும் குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகவாசத்தில் இருந்தால், தொடர்பில் இருந்தால், நட்பில் இருந்தால், அதன் மூலமாக என்ன பாக்கியங்கள் கிடைக்கும், கிடைத்திருக்கிறது சஹாபாக்களுக்கு என்பதை குறித்து சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு மனிதரோடு உட்காருவதற்கு, உட்காரக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு உதாரணம் சொன்னார்கள். மசலு ஜலீசு சாலி, சாலிஹான மனிதருக்கு பக்கத்தில் உட்காரக்கூடியவர் அவர் யாரை போல என்றால், க மசலி சாஹிபில் மிஸ்கி, ஒரு அத்தர் வியாபாரி, ஒரு நறுமணத்தை விற்கக்கூடிய ஒரு அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருப்பவரை போல என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இல்லம் யுசிபு யுசிபுக்க மின் ஹுஷையுன் அசாபக்க மின் ரீஹிஹி, ஒரு அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் அருகில் இருக்கும் பொழுது நீங்க அத்தர் வாங்கினாலும் வாங்காட்டாலும் அவருடைய மனம் உங்க உடலில வீசும். சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு பாத்தியா வீட்டுக்கு போகிறோம், அங்கே பத்தியை கொளுத்தி வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா நம்ம உடம்புள்ள ட்ரெஸ் எல்லாம் உள்ள பாருங்க, அந்த மனம் இருக்கும். சாதாரணமாக உள்ள தானே இது. அது மாதிரி இந்த கல்யாண வீடுகளில் இந்த பூக்கள் அதிகமாக உள்ள இந்த நம்ம மசார்களுக்கு நீங்கள் போயிட்டு ஜியாரத்துக்கு போயிட்டு வந்த பாருங்க, மேலே பூ மனம் வீசும். ஏன்னா நாம் என்ன செய்வோம், மக்கப்பாறால போய் என்ன செய்யிருப்போம், பக்கத்தில் நெருக்கத்தில் நின்று என்ன செய்யிருப்போம், ஜியாரத்து பண்ணியிருப்போம். நம்ம வந்த பிறகு நம்ம உடம்புல வந்து நம்ம மசாருக்கு சியாரத்துக்கு போனவங்க பக்கத்தில் மேலே வந்து பூ மணக்கும். அதான் ரசூலா சொன்னாங்க, அந்த அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருப்பவர் போல ஒரு நல்ல சாலிகான மனிதருக்கு பக்கத்தில் இருப்பவர் ஒரு கமசலி சாஹிபில் மிஸ்கி, ஒரு அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருப்பது போல. அவரிடம் இருந்து நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாவிட்டாலும் அவருடைய உடம்புல உள்ள மனம் உங்கள் மேலே அடிக்கும் என்று ரசூலா சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கெட்ட மனிதனுக்கு உதாரணம் மசலு ஜலீசு சாலி, ஒரு கெட்ட மனிதனோடு ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், அவனோடு நட்பு கொண்டிருக்கிறான்னு சொன்னா, க மசலி சாஹிபில் கீர், கொல்லம் பற்றையில் இருப்பது போலன்னு சொன்னாங்க. இரும்பு அடுப்புல போட்டிருக்கிறான்ல, கொல்லம் பற்றையில் இருக்கக்கூடியவன் உங்க மேல, அவன் அந்த பற்றையில் இருக்கும் பொழுது அந்த தீப்பொறி நம்ம மேல பறக்குதோ இல்லையோ, அந்த அழுக்கு அந்த நாற்றம் நம்ம மேல வீச ஆரம்பிக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான உதாரணங்களை சொன்னாங்க. இப்போ நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சாலிகான மனிதருக்கு பக்கத்தில் உட்காரக்கூடியவர் ஒரு அத்தர் வியாபாரிக்கு பக்கத்தில் இருப்பவன் சொன்ன சல்லல்லா அலி செல்லத்துக்கு பக்கத்தில் சஹாபாக்கள் உட்கார்ந்தாங்க. அப்போ ரசூல் சல்லல்லா அலி செல்லத்துக்குடைய அந்த சாலிகான, உலகத்திலேயே ரசூல்லா மாதிரி சாலிகான மனிதர் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால்தான் ரசூலுல்லாவுடைய மனம் சஹாபாக்கள் மேல் வீச ஆரம்பித்தது. எப்படி மன வீச ஆரம்பித்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி என்றால், உலகத்தில் எல்லா நபிமார்களுடைய பவரும் அல்லாஹ் ரசூல்லாவுக்கு கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பவர் ரசூல்லாட்டு இருந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பவர் ரசூல்லாட்டு இருந்தது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பவர் ரசூல்லாட்டு இருந்தது. உலகத்தில் சுயூத்தி இமாம் தன்னுடைய ஹசாயிசுல் குபுரா என்ற கிதாபில் எழுதுவாங்க, ஒவ்வொரு நபிமார்களுடைய அற்புதங்களையா எழுதிட்டு வருவாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தின் அற்புதம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் அற்புதம் என்ன, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் என்ன என்று பல நபிமார்களுடைய அற்புதங்களை அப்படியே ஒன்று ஒன்றா எழுதிட்டு, இந்த அற்புதம் ரசூல்லா வாழ்க்கையில் எப்படி நடந்தது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் மாதிரி ரசூல்லாவுக்கு எது நடந்தது, இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் மாதிரி ரசூல்லாவுக்கு எது நடந்தது அப்படின்ட்டு ரசூல்லா உலகத்தில் குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களை சொல்லியிருக்கிறான்ல. மற்ற நபிமார்கள் எல்லாம் நமக்கு தெரியாது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் தானே நமக்கு தெரியும். அந்த நபிமார்களுடைய அற்புதங்கள் என்னவெல்லாம் இருக்கோ அத்தனையும் கூறிட்டு, இந்த அற்புதங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி நடந்தது, அவங்க வாழ்க்கையில நடந்ததோ இல்லையோ நடக்காது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதங்கள், ரசூலுல்லாஹ் ஒரு 70,000 அற்புதங்களை காட்டியவர்கள் என்று கூட ஒரு கிதாபில் இருக்கு. அப்படி பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பக்கத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு
நபிமார்களுடைய பவர் இருந்தது சஹாபாக்களுக்கு. ரசூல் அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க, என்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லானுவும் என்னுடைய தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லான் ரெண்டு பேரை பத்தி சொன்னாங்க, இப்ராஹிம் அலை சலாத்தை போல அபுபக்கர் சித்திக் ரலியல்லானு சொல்லும்போது, ஈசா அலை சலாத்தை போல நல்ல, அதாவது ஈசா அலை சலாம் இப்ராஹிம் அலை சலாத்தினுடைய குணம் இன்னைக்கு ஓதன அந்த ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ஈசா அலை சலாம் கேட்ட துவா, இன் துஆதிபுஹும் ஃபைன்னஹும் இபாதுக்கும் வயின் தகபீர் லகும் ஃபைன்னக அந்தல் அஸீஸுன்னு. யா அல்லாஹ், பாவிகள் அந்த பாவிகளை வந்து நீ அதாபு செய்தா அது உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா நீ மன்னிச்சு விட்டா நீ அருகமுர் ராஹிமி. யா அல்லாஹ், ஈசா அலை இஸ்லாம் வந்து ஒரு சாந்தமாக ஒரு ரொம்ப மென்மையான குணம் படைத்தவங்க. ஈசா அலை இன்னைக்கு ஓதன ஆயத்துல அல்லாஹ் சொல்றான்ல, அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாத்தை போல மென்மையான இதயம் படைத்தவர்கள் என்னுடைய நண்பர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹுக்கு அவ்வளவு கோபமே வராது, ரொம்ப சாந்தமானால். இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பத்தி சொன்னாங்க, ஹஸரத் மூசா அலை இஸ்லாத்தை போல, நூஹ் அலை இஸ்லாத்தை போல. நூஹ் அலை இஸ்லாத்துக்கு ஜலாலியத் இருந்தது. ஒரு கட்டத்துல கேட்டாங்க நூஹ் அலை இஸ்லாம், யா அல்லாஹ், 950 வருஷம் இந்த சமுதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ண வெறும் 70-72 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறான், அதனால இனிமேல் இவங்க உலகத்துல இருந்து பிரயோஜனம் கிடையாது. சுமார் 950 வருஷம் பிரச்சாரம் பண்ணிட்டு குரான்ல சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் சமுதாயத்தினுடைய ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார். அதனால லப்பி லா ததர் அலல் அரல் இமல் காஃபிரீன தையாரா, காஃபிர்கள் ஒரு ஆளை கூட ஒரு ஆளையும் பூமியில வைக்காத, எல்லாத்தையும் அலாக்கு ஆக்கிரும் வெள்ள பெருளியத்துல துவாச்சிதான். கோபத்துல ஜலாலியத்தில் சும்மா ஒன்னு முன்கோவிலாம் கிடையாது, கேட்டு 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 சலிச்சு 950 வருஷம் வந்து பிரச்சாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லாத நேரத்துல சொன்னாங்க. அது மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அந்த ஜலாலியத் இருந்தது. யார சுல்லா, பத்ர்ல 70 பேர் கைதியானாங்க. யார சுல்லா, அந்த 70 பேர்களுக்கும் காசு வாங்கி அனுப்பாதீங்க, காசு வாங்கி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணாங்க, இந்த 70 பேர் காசு கொடுத்து ரிலீஸ் பண்றதா அல்லது என்ன செய்யறதுன்னு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களே, 70 பேரையும் படுகொலை பண்ணுங்க. அப்ப அந்த அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, என்னுடைய நண்பர் உமர் இப்னு கத்தாப் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை போலன்னு சொன்னாங்க. அப்ப தன்னுடைய நபிமார் தன்னுடைய இருந்த சஹாபாக்களுக்கு நபிமார்களுடைய பவர் இருந்தது. அல்லாஹ் இன்னைக்கு ஓதன ஒரு ஆயத்துல சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான், துஹ்ருஜுல் மௌதா பீதினி துக்கல்லிமு நாசபில் மஹதி வக்கா அல்லா பீதினி, வரதுல நீங்க வந்து மௌத்தாக்களை மையத்துக்களை ஏன் அனுமதியோடு நீங்க என்ன செய்தீங்க, மையத்துக்களை ஹயாத்தாக்குனீங்க ஏன் அனுமதியோடுன்னு அல்லா சொல்றான். ஓதன ஆயத்துல சொல்றான் இல்லைங்க, நபிமார்களே நபிமார்களில் மையத்துக்களை ஹயாத்தாக்குன நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு 4 மையத்துக்கள், அதனால கபரிஸ்தான்ல உள்ள ஒவ்வொரு மையத்தை எல்லா மையத்தையும் ஹயாத்தாக்கல வரல, ஒரு 4 மையத்தை ஹயாத்தாக்குனாங்க தான் நபிங்கிறதுக்கு அத்தாட்சியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹவாசத்தில் சஹாபாக்கள் இருந்ததனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மாறி உள்ள பவர் சில சஹாபாக்களுக்கு கிடைச்சிது. மையத்தை ஹயாத்தாக்குற நபிலங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், சஹாபாக்கள்ல மையத்தை ஹயாத்தாக்குன சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒரு மையத்தையே ஹயாத்தாக்குன ஆள் யார், நபின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்லங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. அப்ப ரசூலுல்லாவுக்கு கூட இருந்த சஹாபாக்களுக்கு நபிமார்களுடைய பவர் கிடைச்சது. அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பவர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, மையத்தை ஹயாத்தாக்குனாங்க. அது மாதிரி சஹாபாக்கள் காலத்துல ஒரு மதீனாவில் ஒரு விசக்காய்ச்சல் ஒண்ணு நடமாடிச்சு. இப்போ டெங்கு காய்ச்சல் நடமாடிட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம இந்தியாவில் டெங்கு காய்ச்சல், அதுல சுமார் 60 பேர்கிட்ட ஆட்கள் இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு விசக்காய்ச்சல் நடமாடியது மதீனாவில். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறதுக்கு முந்தி அந்த மதீனாவுடைய பழைய பேர் என்னன்னா, ஒரு சீக்கு பிடிச்ச ஊர்னே ஒரு பழைய பேர் உண்டு அதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் என்னைக்கு உள்ள நுழைஞ்சாங்களோ அதுக்கு அது ஷிஃபாவுடைய நகரமாக அதை மாத்தினாங்க. மதீனாவை எப்படி மாத்தினாங்க, ஷிஃபாவுடைய நகரம், அது நோய் நகரங்கிறத ஆரோக்கிய நகரம்னு ரசூலுல்லாஹ் அந்த பேரை மாத்தினான். அந்த காய்ச்சல்ல ஒரு மதீனாவில் ஒரு வாலிபர் வபாத் ஆகிட்டான். சஹாபாக்களுடைய வரலாறு நீங்க எல்லா வரலாறுலையும் பார்க்கலாம். ஒபாத்தான உடனே ரசூல்லா என்ன செய்தாங்க, ரசூல்லா அந்த சபையில இருக்கிறாங்க, அந்த சஹாபியினுடைய கண்ணை கசைக்க மூடுறாங்க, அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாலிபருக்கு ஒரு வயசான தாய் இருந்தாங்க.
அந்த தாய்க்கு தம் மகன் இறந்த செய்தி கூட தெரியாத அளவுக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப வயசானாலும் காது கொஞ்சம் கேட்காது போல தெரியுது. சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, எம்மா பொறுமையா இருங்கோ, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான், பொறுமையா இருங்கோன்னு அந்த அம்மாட்ட போய் சொன்னான். உடனே அந்த வயசான அம்மா சொல்லிச்சு, பொறுமையா இருக்க சொல்றீங்களே, என் மகன் ஒஃபாத் ஆயிட்டாரா? ஆமா உங்க மகன் ஒஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்ன உடனே அந்த வயசான அம்மா என்ன செய்யுச்சு, அந்த சபையில இருந்து எழுது, சபையில ரசூலுல்லா உட்கார்ந்து இருக்கிறான், தன் அவருடைய மகனை வந்து ஒரு கட்டில என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. இந்த அம்மா எழுந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கால் கெட்டு போட்டிருக்கல, மையத்தை கால் கெட்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த காலை வந்து பிடிச்சிட்டு ஒரு துவா செய்து, சின்ன துவா செய்துச்சு, யா அல்லா அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து வஹாஜர்து, யா அல்லா நான் முஸ்லீமா இருக்கிறேன், ரசூலுல்லா எந்த ஊருக்கு சென்றார்களோ அந்த ஊருக்கு நானும் ஹிஜ்ரத் செய்து போயிருக்கிறேன். நான் ஹிஜ்ரத் செய்து வந்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போவாங்க, எதுக்கு, நல்ல சம்பாத்தியம் பண்றதுக்கு போவாங்க, அப்படிதானே. நான் என் ஊரை விட்டுட்டு, சொந்த ஊரை விட்டுட்டு ரசூலுல்லா போன ஊருக்கு நான் போனேன், ஏன் தெரியுமா, என் வாழ்க்கையில நீ சோகத்தையே தரக்கூடாது என்பதற்காக வந்தேன். எதுக்காக ஹிஜ்ரத் செய்து வந்தேன், ரஜான் என் வாழ்க்கையில வந்து எந்த சோகமும் நீ என்ன செய்யக்கூடாது, எனக்கு சுமத்த கூடாது என்கிற ஒரு ரஜால ஒரு எதிர்பார்ப்புல ஹிஜ்ரத்து பயிதி செய்து போனா, நாடு விட்டு நாடு துறந்து ரசூல்லாவுக்கு பின்னால போனா அல்ல நம்ம வாழ்க்கையில சோகத்தையே என்ன செய்ய மாட்டான், தரமாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் ஹிஜ்ரத்து வந்தேன். ஆனா பெரிய சோகத்தை என் வாழ்க்கையில கொடுத்துட்டியே, வாழ வேண்டிய என் புள்ளைய பறிச்சிட்டிய ஆண்டவனே, அதனால நான் என்ன சொல்றேன், ஃபலா தஹ்மில்னி ஆலா ஆதியில் முசீபத்த அலைய, எந்த சோதனையை எனக்கு என் மீது சுமத்தி விடாதே, என் மரணத்தி மகனின் மரணத்தை என் மீது சுமத்தி விடாதே, வாபஸ் வாங்குங்கிற அந்த அம்மா. நடக்க விஷயமாங்க, உலகத்துல மானம் போ நாலு விஷயங்கள் போனா திரும்ப எடுக்க முடியாது, மானம் போனா திரும்ப எடுக்க முடியாது, நேரம் போனா திரும்ப எடுக்க முடியாது, வார்த்தையை விட்டா எடுக்க முடியாது, ரூஹு போனா எடுக்க முடியாது, சில விஷயங்களை விட்டா எடுக்க முடியாது. ஆனா போன ரூக திரும்பித்தா, என் பையனுடைய உடம்புல ரூக குடு, ஒரு வரலாறா சஹாபாக்களுடைய எல்லா வரலாறுலையும் ரசூலுல்லாவுடைய எல்லா மூஜிசாக்களிலும் இந்த நிகழ்ச்சி உண்டு. அந்த அம்மாவுக்கு உம்மு முஹாஜிராத், நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் செய்த அம்மா, அந்த பேர் அந்த பேர்ல இருக்காது, முஹாஜிராத் ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு தாய் என்ற ஒரு பேர்ல இருக்கும். அப்படி துவா செய்யவும் திடீர்னு கால் அசைய ஆரம்பிச்சது, அந்த ஆள் எழுந்தி உட்கார்ந்தார், மையத்தா போடப்பட்டிருந்த அந்த விசக்காய்ச்சலில் மருகுமான அந்த வாலிபர் எழுந்து உட்கார்ந்தார். இந்த நிகழ்ச்சியை அறிவிப்பு செய்யக்கூடிய ஆள் யார் தெரியுமா, அன்சாரி சஹாபியான அனசர் அலி அல்லானுக்கு அந்த தகவலையே சொல்றான். ஏன்னா அனசர் அலி தானே, அன்சாரி சஹாபி தானே, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ராவி அறிவிப்பாளர் அனசர் அலானு திரும்ப எங்க கூட இருந்து சாப்பாடு பந்தியிலும் கலந்து கொண்டார் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்களுடைய வரலாறுலே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இசாபா தம்யீசு சஹாபான் ஒரு சஹாபாக்கள் வரலாறு எழுதியிருக்கிறாங்க. அதுல ஆமீர் ஐன்ல பாருங்க, ஆமீர் ஒரு சஹாபி வருவாங்க. அதுல ஆமீர் அலி அல்லானுகு ஒரு போருக்கு போயிருந்தாங்க. போகும்போது சஹாபாக்கள் கூட்டத்தோடு கூட்டமாக போயிருக்கிறாங்க. திடீர்னு அவங்க ஒட்டகம் இறந்துச்சு, சோக்குறைவாகி போகிற வழியில் திடீர்னு வண்டி பஞ்சராக போகிற மாதிரி என்ன செய்யுச்சு. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க, இறந்து போயிருச்சு சாமானெல்லாம், மற்ற கூட்ட போன கூட்டாளிகள் சொல்கிறாங்க, உங்கள் ஒட்டகத்தை சாமானை எல்லாம் எடுத்து ஏற எங்கே சாமானில் வைங்க, எங்கள் கூட வாங்க, அது அப்படி ஒட்டகம் தானே, அது ஒரு கழுதை ஒட்டகம் இல்லை, அது என்னது அந்த காலத்தில் கழுதை, கோவேரி கழுதை, திருச்செந்தூரில் ஓட்டில் நிற்கலாங்க, அது கழுதை நிற்பாங்க, அது கோவேரி கழுதை அது. அப்போ அதில் என்ன செய்யறாங்க, எங்கள் கூட வந்துருங்கோன்னு சொன்னாங்க. உடனே ஆமீர் அலி அல்லானு சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, என்னை விட்டுருங்க, எங்கள் ஒரு நடுக்காட்டில் போகிற வழியில் தன்னுடைய கழுதை ஒபாத் ஆகிருச்சு, எல்லா கூட கூட்டாளிகள்லாம் சாமான எடுத்து எங்கள் கூட வைங்க, இல்லை நம்ம கூட வந்துருங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போங்க. போயிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இந்த சஹாபி துவா செய்கிறாங்க, யாழ்லா நான் உன்னுடைய பாதையில் வந்திருக்கிறேன், இந்த பாதையில் இந்த மாதிரி ஒரு வந்து அந்த என்னுடைய வாகனம் இறந்துருச்சு, இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லுங்க, ஆனால் உன்னுடைய பாதையில் அடுத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் என்னை நீ காப்பாற்றணும் என்ன சொல்கிறாங்க, யாருடைய ஹெல்ப் எனக்கு இருக்கக்கூடாது, யாரும் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யாமல் நீயே உதவி செய்யணும், இதை நீ ஆயத்தாக்கி காட்டணும்.
யார் சொல்ற அந்த சாபிக்கு இருந்த ஈடுபாடு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மையத்தாயா தாக்குனதா இன்னைக்கு ஆயத்துல ஓதணும். ரசூலுல்லாவுடைய பயிற்சியில சஹாபாக்கள் பாருங்க எவ்வளவு துவாவில், அதான் துவாவுடைய பவர் இருக்கு, அது சரியான பவர். ஒரு மூத்தானாலையும் ஹயாத்தாக்கி வச்சிரும் துவா. மருந்து இருக்க மருந்து, மருந்து இல்லாத அதாவது சொல்லுவாங்க இல்லாத மருந்து இல்லாத நோய்க்கெல்லாம் பெரிய மருந்து துவா. அதான் என்ன சொல்றான் டாக்டர், அவன் கை விரிச்சிட்டான் உங்க ஆண்டவன்ட்ட வேண்டுங்கன்னு இவன் ஏன் சொல்றான் டாக்டர், டாக்டர் சொல்றான்லாங்க எங்களால் ஒண்ணும் முடியாது உங்க தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கங்க சொல்றோம்ல. அப்போ உலகத்துல துவாவால முடியாது எதுவுமே கிடையாது. அப்போ உடனே சொல்லவும் அந்த மையத்தை கடந்து அந்த கழுத காது அசைய ஆரம்பிச்சுது, எழிஞ்சு நிக்க ஆரம்பிச்சுட்டு துவா செய்யவே எழுஞ்சிச்சு எழுஞ்சிங்க. அவங்களும் அதே துவா தான், எல்லாம் நான் உன்னுடைய பாதையிலேயாக்கு நான் எச்சரித்து போறேன், என்னுடைய சொந்த வேலையா போல உன்னுடைய பயணமா ஜிஹாதுக்கு தான் போருக்கு போயிட்டு இருக்கிறேன், உன் பாதையில உள்ள இந்த தடங்களை நீ தான் நிவர்த்தி பண்ணணும், அடுத்தவங்களுக்கு உதவியை நான் ஆடாம நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அல்லாஹ் அதை ஹயாத்தாக்கி, நீ ஹயாத்தாக்கி தரணும்னு சொன்னார் அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொடுத்தான். இதுல என்ன வேடிக்கைன்னா அந்த கழுதைய போர் முடிஞ்சு கூஃபாவில் கினானான ஒரு ஒரு பெரிய பஜார்ல வியாபாரமும் பண்ணேன், அதை வித்துட்டேன்னு சொல்றாங்க அவங்க. பெரிய அந்த சந்தை மார்க்கெட்ல கால்நடைகள் விற்கக்கூடிய இருக்கலாங்க, அந்த இதுல வந்து நான் என்ன செய்தேன் அந்த கூஃபாவில் இருக்கக்கூடிய பெரிய சந்தையில அதை விற்பனையும் பண்ணேன் போர் முடிஞ்ச பிறகு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு பயிற்சி எப்படிப்பட்ட பயிற்சின்னா தன் சபையில் இருந்தவர்களை எல்லாம் தன்னை போல் மாத்தினார். ஒரு தண்ணிக்குள்ள ஒரு நெருப்புக்குள்ள ஒரு இரும்பு விழுந்துருச்சுன்னா அந்த நெருப்பு எப்படி மாத்திருச்சு, அதே மாதிரி கங்கா ஆயிக்கிறது. அப்படித்தானங்க ஆயிக்கிறது, ஒரு நெருப்புக்குள்ள ஒரு இரும்பு விழுந்துச்சு இதாக இருக்குங்க, அது கங்கா ஆயிருது இல்லைங்க. அது இது ஒரு தங்கத்தை தூக்கி போடுங்க, தங்கத்தை வந்து இது பண்றாங்க பொற்கொள்ளன் வந்து அந்த தங்கத்தை உரிக்கும்போது அந்த தங்கத்தை போறாது இதாயிருது, தங்கமாவா இருக்கு, எடுக்கும்போது அது கங்கா தானங்க இருக்குது, அடுப்பு கறி ஆயிருது இல்ல அது. அப்ப அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சபையில் இருந்தவர்கள் எல்லாம் தன்னை போல பவர் உள்ளவர்களா, ஒரு நபி எந்த அளவுக்கு எந்த காரியத்தையும் செய்வாரோ அது மாதிரி உள்ள பயிற்சி உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி காட்டினாங்க. அதுக்கு ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சி சொல்லி காட்டினேன். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, ஒரு தடியை போட்டாங்க இதாயிருச்சு பாம்பாயிருச்சு, தன்னுடைய கைய அக்குல வச்சு எடுத்து வெளியே காட்டினாங்க அது அப்படியே ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான லைட்டு மாதிரி என்ன செய்யுச்சு பிரகாசமா இருந்துச்சுன்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கையை பத்தியும் ரெண்டு அற்புதத்தை சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த அற்புதம் சஹாபாக்களுக்கு யாருக்கெல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, நிறைய சாபாக்கள் விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதத்தை பார்க்கலாம். புகாரி ஷரீஃப்ல இருக்கு. இன்னைக்கு குழப்பவாதிகள் கேட்கறாங்களே, அன்னைக்கு கூட ஒரு ஆள், நேத்து கூட ஒரு ஆள் பேசிட்டு இருக்கும்போது நேத்து ஒரு ஆள் இங்க கேட்டார், ஹசரத் இங்க இங்க ஹாங்காங் பள்ளியிலே கேட்டாதான் சொல்றேன், நம்ம காயல்படுத்தல உள்ள தகவலை சொல்லல, 20 ரகாயத்து தராவிங்கிறதுக்கு நீங்க புகார்ல இருந்தே காட்டுறீங்களேன், நான் வந்து பிரிண்ட் அவுட் இருந்து எடுத்து நான் இனிமே நான் நினைச்சிருவேன் சோலையை முடிச்சிருவேங்கிறாரு. நான் சொன்னேன் புகாரி ஷரீஃப் மட்டும்தான் இருக்கலாமான்னு கேட்டு, இஸ்லாம்னா புகாரி ஷரீஃபா, புகாரி ஷரீஃப்ல 4000 ஹதீஸ் இருக்குது, கோடிக்கணக்கான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. ஆனா புதுசா இப்பதான் இஸ்லாம் வந்த மாதிரியும் நேத்தா வந்த மாதிரி புகாரில் இருந்தா ஈமான் கொள்ளும் இல்லாட்டா ஈமான் கொள்ள மாட்டேன்னு அந்த ஆள் சொல்றாரு. என்னன்னு சும்மா ஒரு சமாளிக்கிறதுக்கா ஒரு ஆள் அதுக்கு சொல்ல வர்றேன், புகாரி ஷரீஃப்ல இருக்கான்னு கேக்குறாங்களா அதுக்காக சொல்ல வர்றேன், புகாரி ஷரீஃப்லயே இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் பழைய செய்தி இருந்தாலும் ஒரு இதுக்கு சேபிளுக்கு இந்த குழப்பவாதிகளுக்கா அந்த செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ரசூலுல்லாஹ்ட்ட ரெண்டு சஹாபாக்கள் அன்டயத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இஷா டய தாண்டி அந்த படுத்தூங்கிற நேரம்லாம் தாண்டி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு சஹாபாக்கள், உசைத் இப்னு ஹுலைர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, ரெண்டு மதீனாவுடைய அன்சாரி சஹாபாக்கள் பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு மதீனாவுடைய ரோட்டில் போறாங்க, போகும்பொழுது அவங்க ரெண்டு பேர் வச்சிருந்த ஒரு தடி ரெண்டு பேருக்கும் விளக்கு லைட் அடிச்சு, மிஸ்பாஹி விளக்கை போல அவங்களுடைய கைத்தடி என்ன செய்தது, ஒரு தடி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட நீண்ட நேரம் பேசிட்டு வெளியே கிளம்பி போறாங்க, அந்த காலத்துல லைட் இல்ல, ஆனா அவங்களுடைய அசாக்கம்பே லைட்டு மாதிரி என்ன செய்தது வெளிச்சம் கொடுத்தது. புகாரி ஷரீஃப் அதெல்லாம் சொல்ல மாட்டான், இருட்டடிப்பு பண்ணிடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌராத்துல ரசூலுல்லாஹ் பத்தி குறிப்பு இருந்தா அதை என்ன செய்வாங்களா, அப்படியே அழிச்சிருவாங்களாம். ரெண்டு பேருடைய தெரு வெவ்வேறு தெரு பாதை, ரெண்டு பேரும் பிரியும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க வீட்டுக்கு போறேன்னு ஒரு ஆள் சொல்ல, இன்னொரு எங்க வீட்டுக்கு பிரியும் போது ரெண்டு பேருடைய கம்மி தனித்தனியா அவங்களுக்கு என்ன செய்யுச்சு விளக்கு வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சது. புகாரி ஷரீஃப்ல இருக்கு
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தடிதான் பிரகாசமானதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட பேசிட்டு போன ரெண்டு உசைத் இப்னு ஹுலைர் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்கு போகும்பொழுது நடு சாமத்தில் அவங்க ரெண்டு கைத்தடிகளும் விளக்காக அவர்களுக்கு ஒளி கொடுத்ததை புகாரி ஷரீஃப்ல இமாம் புகாரி இமாம் எழுதலையா? சரி, அதை விடுங்க, வரலாற்றுன்னு பக்கம் வாங்க. ரசூலுல்லாஹ் தபூக்கு போருக்கு போயிருந்தாங்க. போகும்போது முனாஃபிக்கிங்க என்ன பண்ணா, கள்ளத்தனம் பண்ணா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டில் நிற்கும் போது ஒரு காட்டில் நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ் படையோடு. அந்த சமயத்தில் சில முனாஃபிக்கீன்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை சாமானோடு கடத்தினானுங்க. கூட்டத்தோடு கூட்டமாக நினைச்சதானு இருட்டில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை தூக்கிட்டு ஓடினானுங்க. ஓடினவுடனே ரசூலுல்லாஹ் பிடிங்கி பிடிங்கி நாளை துரத்தி இறைச்சிதாங்க. ஹம்சத் இப்னு அம்ருல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிட்டு வர அனுப்பி வச்சாங்க. அப்போ ஹம்சத் இப்னு அம்ருல் அஸ்லமி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நடு காட்டில் நான் நின்னேன், அப்போ இருட்டில் ஒன்றும் விளக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னுடைய ரெண்டு அஞ்சு விரல்களும் வெளிச்சம் கொடுத்தது. எது என்னுடைய அஞ்சு விரல்களும் என்ன செய்தது, லத்தனீரு என்ன செய்தது, வெளிச்சம் கொடுத்தது. அந்த அஞ்சு வெளிச்சம் வெளிச்சம் கொடுத்ததுல எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தை கடத்திட்டு போகும்போது அந்த சாமான்கள்லாம் விழுந்துல்ல, சாட்டை மற்ற இதர சாமான்கள் விழுந்திருக்கும்ல, அந்த வெளிச்சத்துல எதெல்லாம் கீழே கடந்துச்சோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, சாபாக்களுடைய வாகனங்கள் அங்கங்க காடுகள்ல மேய்ந்து கொண்டு இருக்கும்ல இருட்டுல, அந்த ஒட்டகங்களையும் சாபாக்கள் என்ன செய்துக்கிட்டாங்க, அந்த அஞ்சு கை விரல் வெளிச்சத்துல எல்லாரும் தன்னுடைய வாகனம் எங்க நிக்குதுன்னு கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. இருட்டுக்குள்ள நான் அஞ்சு விரல் இப்படி என் பிரகாசம் பண்ணதுல எனக்கும் உதவியா இருந்தது, போர்ல இருந்த எல்லா சாபாக்களுக்கும் எங்க, ஏன்னா அந்த ஒட்டகத்தையே எதையோ அவுத்து விட்டா ஏதோ ஒரு மரத்துக்குள்ள கூட்டத்தை எங்கேயாவது தூரத்துல அங்க படுத்து கிடக்கும், எங்க படுத்து கிடக்கோ இருட்டில் எல்லாரும் கண்டுபிடிச்சி அவங்கவுங்க வாகனத்தை என்ன செய்துக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க, தேடி எடுத்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அற்புதத்தை அல்லா சொல்றான். ஹம்சத்துல் அம்ருல் அஸ்லமி ரலியல்லாஹு அஞ்சு விரல் ஒளி கொடுத்தது அல்லாஹ் சஹாபாக்களுடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சஹாபி அபு அபுஸ் பத்ரு சஹாபி, பத்ரு சஹாபாக்களுடைய பேரில் ஒரு பேர் அபு அபுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பதிரியங்கள் பேரை படிக்கும்போது அபு அபுஸ்ன்னு வரும் பாருங்க, அதில் அபு அபுஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபு அபுஸ் ரலியல்லாஹு பின்னால பிற்காலத்தில் வந்து கண்ணு கொஞ்சம் மங்கள ஆகி போச்சு. அப்போ ரசூல்லா என்ன செய்தாங்க, நைட் நேரத்தில் அந்த காலத்தில் ரோடு இல்லாமல் கீழே கீழே விழுந்துடக்கூடாது என்பதற்காக ரசூல்லா என்ன செய்தாங்க, ஒரு அசாவை கையில் கொடுத்து, எங்க இதை கையில் வச்சுக்கோங்க, தன் அவர் ஹாதிஹி, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை என்ன செய்துக்கங்க, வெளிச்சத்துக்கு பயன்படுத்திக்கிக்கன்னு ஒரு அசாவை கொடுத்தாங்க ரசூல் சொல். ஆனால் அந்த வயசா அந்த கண்ணு மங்களால் நேரத்திலையும் அஞ்சு வக்தி ஜமாத்துக்கு ரசூல்லாட்ட வந்துடுவாங்களா அந்த சாபி. இன்னைக்கு நம்ம நம்ம வசதி போல தொழுகிறோம்லங்க, நம்ம தான் தூரமான வீட்டில் இருந்தாலும் கண்ணு மங்களா நேரத்திலையும் அஞ்சு பக்கத்து ரசூல்லாவுடைய ஜமாத்துக்கு வந்துருவாங்களாம். அந்த அஞ்சு பக்கத்து ஜமாத்துக்கு இருட்டு நேரத்தில் போகும்பொழுது தன்னுடைய குடும்பமான பனு ஹாரிசாங்கிற குடும்பத்துக்கு போகும்போது அந்த ரசூல்லா கொடுத்த அந்த கைத்தடி இருக்க என்ன செய்யுமா, அந்த பாதையில் கண்ணு மங்களா இருக்க நேரத்தில் என்ன செய்யுமா, கீழே தடுமாறி விழாமல் இருக்கிறதுக்கு வெளிச்சம் கொடுக்குமா சஹாபாக்களுடைய வரலாறுல. அதே மாதிரி தான் ஒரு விஷயம் அம்சத்து அம்ருல் அஸ்லமி ரலியல்லாஹு நிறைய விஷயங்கள். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அற்புதங்களை பெற்ற சஹாபி அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அற்புதம் இருக்குதே, அது எந்த சஹாபிட்ட இருந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நம்ருது நெருப்புல போட்ட உடனே அப்படியே ஏசிரு மாதிரி அவங்களுக்கு இருந்தது. குரான்ல எல்லாம் சொல்றாங்களா, குன்லா யா நாரு கூனி பரதம் ஓ சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த பெரிய நெருப்புல, அந்த நெருப்பு சாதாரணமா நெருப்பு இல்லைங்க, அந்த நெருப்பினுடைய குண்டத்துக்கு மேல வந்து ஒரு பறவை பறந்தாலே கரைஞ்சு விழுந்துருமா. அவங்கள வந்து அவ்வளவு பயங்கரமான பல ரொம்ப தூரத்துல இருந்து அந்த பறவை எங்க பறக்குது அங்க அது உள்ள விழுந்துருமா. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து தூரத்துல அந்த மிஞ்சனிக்குன்னு ஒரு மிஷின்ல வச்சு அச்சுக்கு போட்டான். இதை பக்கத்தில் வர முடியாதுல, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் வர முடியாததுனால தான் மிஞ்ச நீக்கின்னு ஒரு மிஷினில் வச்சுக்கிட்டு அதை தட்டி அப்படி பழந்து உள்ளத்துக்கு வீசினான். அவன் பக்கத்தில் வர முடியாது அந்த அளவுக்கு அந்த மிஷினில் அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தையே ஏசியா ஆக்கணும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். சொல்றான்லாங்க, நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம்ல, ஏசி ரொம்ப கூடும்ல, பிரிட்ஜ் மாதிரி ஆகிட்டா உடம்புலாம் உறிஞ்சி ரத்தம் போயிடும். ஏசி ரூம்னா இதமான தேவையான கூல் நமக்கு இருக்கலாங்க, அதான் ஏசி ரூம்ங்கிறது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏசி ரூமாக நெருப்பானதாக அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பயிற்சி சஹாபாக்களுக்கு யாருக்காவது கிடைச்சதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பயிற்சினால
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதங்களை பெற்ற சஹாபியும் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் நபின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யமன் நாட்டில் ஒரு பொய்யன், ரெண்டு பேர் பொய்யன் உருவானான். ஒன்னு முசைலமாங்கிற யமாமாங்கிற ஊர்லயும், சன்னா என்கிற ஒரு ஊர்ல அஸ்வதுல் அன்சிங்கிற ஒருத்தனும் உருவானான். ரசூலுல்லாஹ் ஒரு கனவு கண்டாங்கல்லவா, புகாரில வருத, நான் ஒரு கனவு கண்டேன், என் கையில ரெண்டு காப்புகள், தங்க காப்புகள் போடப்படுற மாதிரி கனவு கண்டேன். அந்த கனவு எனக்கு கவலையை அளித்தது, நான் ஊதினேன், பறந்தது. அந்த ரெண்டு காப்பு தான், ஒன்னு அஸ்வதுல் அன்சி என்கிற பொய்யன், இன்னொன்னு முசைலமத்துப்னு கைதாப் என்ற பொய்யன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த அஸ்வதுல் அன்சிங்கிறவன் ரசூலுல்லாஹ் சக்கர ரசூலுல்லாஹ் சோம் இல்லாம இருந்தாங்களா, அப்பதான் என்ன செய்தாங்க, அவன் ஒரு சஹாபி ஃபைரோஸ் தைலம்ங்கிற சஹாபி அவனை கொலை செய்தார். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் தெளிவாக சக்கராத்து நிலையில இருந்தாலும் தெளிவாக இருக்கவே அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு தான் ரூஹே போச்சு ரசூல்லா. எது இந்த அஸ்வதுல் அன்சியினுடைய மரண செய்தி ரசூல்லாவுக்கு காதலே கேள்விப்பட்டாங்க. இது விஷயத்துக்கு வர்றேன். அஸ்வதுல் அன்சிங்கிறவன் என்ன செய்தா, அந்த ஏரியால யார் வந்தாலும் தன்னை நபி, தன்னை தான் நபின்னு ஏத்துக்கொள்ளணும்னு பிரச்சாரம் பண்ணான். அந்த வழியாக ஒரு சஹாபி போயிருந்தான், துவை இபுனு குலைப் அப்படிங்கிற ஒரு சஹாபி யமன் நாட்டில சம்னாங்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தான். முகம்மது உடைய ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். பிடிச்சிட்டு வந்து சொன்னா, என்ன நீங்க நபின்னு ஏத்துக்கொள்ளணும்னு சொன்னான். அப்ப அப்படின்னு சொன்னாங்க, அது முடியாதுப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர நான் யாரை நபின்னு ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லி பிடிவாதமா யார் சொல்லிட்டா, துவைப் இப்னு குலைப் ரலியல்லாஹு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன பண்ணிவிட்டா, ஒரு நெருப்பை ஒரு இடத்துல, ஒரு குண்டத்துல ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சு துவைப் இப்னு குலைப் ரலியல்லாஹு கொண்டு போய் உள்ள தூக்கி போட்டான். ஆனா போட்ட உடனே நெருப்புல கடந்தே அஷாது லாயிலா இல்லல்லா லாயிலா இல்லதான் முகமது ரசூல்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு துவைப் இப்னு குலைப் ரலியல்லாஹு நெருப்புல போட்ட பிறகும் எதை சொன்னாங்களாம், லா இல்லா இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ், லா இல்லா முகமது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அந்த நெருப்பு அவங்களை என்ன செய்யல, ஒரு தண்ணிக்குள்ள முங்கி கிடக்குற மாதிரி ஒண்ணுமே கரிக்கல. இத பார்த்த உடனே அவன் ஆட்களே பயந்துட்டான். முதல்ல இந்த ஆளை மதீனாவுக்கு பார்சல் பண்ணி அனுப்புங்க, நெருப்பு கரிக்கலன்னு இந்த தகவல் இங்க தெரிஞ்சிச்சா நம்மளே யாரும் நம்ப மாட்டான். நெருப்பு கரிக்கங்கிற தகவல் தெரிஞ்சு பிரச்சனை, இந்த செய்தி பிரபலம் ஆயிடுச்சுன்னு நம்மளே நம்ப மாட்டான். அதனால முதல்ல இந்த ஆள் அந்த மதீனாவுக்கு அனுப்புங்கன்னு மதீனாவுக்கு துரத்தி விட்டாங்க. மதீனாவுக்கு இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி யமன்ல நடக்கும் போதே ரசூலுல்லாஹ் தொழுக வச்சுட்டு சஹாபாக்களுக்கு ஒரு நியூஸ், அப்பதான் புதுசா அந்த நியூஸ் அறிவிப்பு செய்யறாங்க. கேட்டீங்களா ஒரு தகவல், யமன்ல நம்ம ஆளு துவைப்பு பண்ணு குலைப்புங்கிற ஒரு சஹாபியை பிடிச்சி அஸ்வதுல் அன்சி நெருப்பு குண்டத்துல போட்டான், ஆனா நெருப்பு ஒண்ணுமே அவரை கரிக்கல. அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இங்க நடக்கிற இந்த நிகழ்ச்சியை எங்கே அறிவிப்பு செய்யறாங்க. இப்ப அமெரிக்கால ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நம்ம உடனே நியூஸ்ல சொல்லலையா, இங்க நடக்கும் உடனே சொல்றோம்ல, அன்னைக்கே சொல்றோம்ல, அதை மாதிரி சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சி சொல்லி முடிச்ச உடனே அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க சுவைத குலைப் ரலியல்லாஹு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அந்த நிகழ்ச்சியை என்ன செய்தாங்க, இவர் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் அறிமுகம் பண்றாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஜாலமின் உம்மத்திக்கு மிஸ்லு கலீலுல்லா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம். யார சூழல்லா, உங்க உம்மத்துமார்கள் கலீலுல்லா இப்ராஹிம் அலை இஸ்லாம் மாதிரி அல்லா ஆட்களையும் அல்லாஹ் வச்சிருக்கானே ஆண்டவனே, அதுக்கே எல்லா புகழும். இப்ராஹிம் அலை இஸ்லாம் மாதிரி உள்ள ஆட்களையும் அல்லாஹ் என்னைய பார்க்க வச்சானே, அதுக்கே எல்லா புகழும் சொல்லி அல்லாஹுக்கு நன்றி தெரிவித்தாங்களாம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி பவர் எல்லாம் யார் மூலமா கிடைச்சது, நான் சொன்ன நாங்க பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நார், பூ யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய பவர் சஹாபாக்களுக்கு கிடைச்சது, அந்த உடல் நெருப்பு தீங்காமல் காரணம் ரசூலுல்லாஹ்வை உண்மைப்படுத்தினதுனாலதான் அந்த பவர். அஷாது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னதுனாலதான் நெருப்பு என்ன செய்யல, கரிக்கல. அதே மாதிரி சில சஹாபாக்கள்கிட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய பவர் இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பவர் என்ன, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒலிம் நாம் மந்திக்கத்தேர், பறவைகள் பாஷையை நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுத்தோங்கிறான்ல, பறவைகள்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி சல்மான் பாரிசி ரலியல்லான்ட்டு அந்த பவர் இருந்தது. சல்மான் பாரிசி இல்லை, ஈரான்ல இருந்து மதீனாவுக்கு வந்து இஸ்லாத்திய தலைவர் சல்மான் பாரிசி ரலியல்லானு திமிஷ்க் நகரத்துல, சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகரத்துல தன்னுடைய அமீரா இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நாள் அவங்கள்ட்ட சில விருந்தாளிகள் வந்தான். வந்த நேரத்தில் வானத்தில் பறந்து செல்லக்கூடிய பறவைகளை பார்த்து த
தரையில நடந்து செல்லக்கூடிய கொளுத்த மானையும் பார்த்து சொன்னாங்களாம், மான்களே உங்களில் கொளுத்த மான் நம்ம வீட்டுக்கு வரட்டும், பறவைகளே உங்களில் நல்ல கொழு கொழுத்த பறவைகள் நம்ம வீட்டுக்கு வாருங்கள் என்று நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறார். எதை பார்த்து? வானத்துல போகக்கூடிய நம்ம யாராவது சொன்ன பைத்தியம் முடிச்சிட்டு இவனுக்கு வானத்தை பார்த்துலாம் பேச ஆரம்பிச்சுன்னா சொல்லிடுவான் நம்ம ஆள். சல்மான் பா ஜாமியு கராமாத்துல் அவுலியால அல்லாமா யூசுப் நபானி சல்மான் பாரிசி அலி அல்லாஹ்வுடைய அற்புதத்தை எழுதும்போது எழுதுவார். எங்க இருக்கும்போது அப்ப கூட்டாளி சொன்னாரு, என்னங்க நீங்க சொன்ன இந்த பறவை பறந்தவொடனே பறவை எங்கேருந்து செல்லு எவ்வளவு தூரம் வேணும், அதுக்கு எவ்வளவு டவர் நமக்கு வேணும், எவ்வளவு தூரத்துல பறக்குது அது? ஆ சொன்னவொடனே பறவை வந்துருச்சு, கொளுத்த பறவை வந்துச்சு. அவங்கள்ட்ட காயல் படத்துல பாருங்க, காலையில வெள்ளனே போன அந்த பறவைகளை கொண்டு காடை கௌதாரி வியாபாரம் நம்ம பத்திரிக்கலாம். சில பேர் ரொம்ப அதிகமா விரும்பி விருந்தாளிகள் வந்துட்டு அன்னைக்கு ரெண்டு கௌதாரி போட்ட வேண்டியதான், இன்னைக்கு ஒரு குஞ்சி போட்ட வேண்டாம், அதுக்கு 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 வியாபாரம் பண்றதுக்கு நம்ம கம்மியா போய் கேட்டா போங்க, 10 மணிக்கு வந்து வாங்கிட்டு போற ஆட்கள் வருங்கிறான். அப்ப அந்த மாதிரி ரொம்ப ரசித்து சாப்பிட்றது இருக்கலாங்களா, கௌதாரிங்களா ரொம்ப காடா கௌதாரிக்கெல்லாம் நல்ல ரேட்டு அங்கே மதிப்பு கூட, ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நிறைய பேர் இருக்கிறாங்க நோம்பு நேரத்துலையும் சரி. அப்ப பாருங்க கொளுத்த கறி அந்த மானும் அப்படி வீட்டுக்கு வந்துருச்சு. அப்ப கூட கூட்டாளி கேட்டாங்களா, ஆமாங்க நீங்க சொல்லி உங்களுக்கு பறவைகளும் எல்லாம் மேயக்கூடிய மான்களும் பதில் சொல்லுது, என்ன ஆச்சரியமா இருக்கு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, இதுல என்ன ஆச்சரியம், அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு ஆளுக்கு அல்லாவுடைய படைப்பினங்கள் எப்படி மாறு செய்யும்னு சொன்னாங்களா. அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய நாங்கள்லாம் அல்லாவுடைய சூழல் கட்டுப்படக்கூடிய ஆட்கள், எங்களுக்கு எப்படி அல்லாவுடைய படைப்பினங்கள் மாறுச்சியும்? மண் காணல் இல்லா பக்கானலோ, யார் அல்லாவுக்கு ஆகிவிட்டாங்க அல்லாஹ் அவருக்கா எல்லா பொருட்களும் ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒல்லதி கலக்கலக்கும் அஃபுல் அருந்தி ஜமியா, இந்த உலகத்தையே உங்களுக்காக படைச்சிருக்கேங்கிறாங்கள, இந்த உலகமே மனிதன் அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டது, ஆனால் அதே நேரத்தில் அனுபவிக்கலாம் எப்பவும் நாம நாமாக இருந்தால் எல்லாம் நமக்கு. இன்னைக்கு பாருங்க நமக்கு நம்ம தேடி போறது எல்லாமே நமக்கு தூரமாகுது, ஆனா அவுளியாக்களுக்கு அவங்கள தேடி போச்சு. நம்ம தேடி போறது எல்லாமே பாருங்க செல்வத்தை தேடுறது தூரமா போகுது, ஏதோ ஒரு காரியத்தை தேடி போறோம் அது நமக்கு கை கொடுறது இல்லை, ஆனா அவுளியாக்கள் அவங்கள தேடிதான் எல்லாமே போனது. காரணம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால எல்லாமே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து. சல்மான் பாரிசி அலி அல்லானு எந்த அளவுக்கு இன்னைக்கு நேத்து சகர்ல என்னங்க கறின்னு நிறைய பேருக்கு யோசிச்சுன்னு சொல்லுவாங்க, நேத்து சகர் இல்லையா அப்படின்னு யோசிச்சு, நேத்து 24 மணி நேரம் கூட ஆகல இன்னும் சகர் வரல, இன்னைக்கு உள்ள சகர் நேத்து சகர்ல என்ன கறிங்கிறத கூட யோசிச்சு தான் நம்ம சொல்லணும், அந்த அளவுக்கு தான் நம்ம ஞாபக சக்தி. சல்மான் பாரிசி அலி அல்லானுக்கு அல்ல எவ்வளவு பெரிய ஞாபக சக்தி கொடுத்துருந்தான்னு சொன்னா, ஆழமுள்ள அருவாகன் இருக்குல்ல, நம்ம எல்லாம் பிறக்கு முந்தி ரூஹா இருந்தோம்ல, அங்க உயிரா இருந்தோம்ல, அந்த உயிரா இருக்கும்போது ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அல்லாஹ் குர்ஆன்லயே இந்த மீட்டிங்கை சொல்லி காட்டுறான், எல்லாம் உயிர்களாகவே மீட்டிங், அதுல உடல் கிடையாது. அந்த உயிர் மீட்டிங்களை பார்த்து என்ன செய்யப்பட்டது, அலஸ்து பிறப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா நல்லா கேட்டான், எல்லாரும் ஆமான்னு சொன்னோம். சரி விஷயத்துக்கு வரேன், சல்மான் பாரிஸ் அலி அல்லானு யமன் நாட்டில் இருக்கும் பொழுது ரோட்ல ஒரு ஆளை பார்த்து, ஒரு 5 நிமிஷம் பொறுங்க நான் வீட்டில் ட்ரெஸ் மாத்திட்டு உங்களை பார்க்க வரேன் அப்படின்னாங்க. அந்த ஆள் அப்படியே பார்க்குறா, இப்போ ஒரு ஆளை நான் பேங்காங்கில் ஒரு சீனா ஒரு யாரோ ஒரு ஆளை பார்த்து கொஞ்சம் பொறுங்க நான் வரேன் அப்படின்னா, ஒரு புதிய ஆளாக இருந்தால் என்ன நினைப்பாரு, இந்த ஆள் என்னையை பார்க்க வர்றது, இவர் யார், இவர் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஆள் நம்மளை பார்க்க வர்றேங்கிறார் அப்படின்னு நினைப்பாரா? என்னங்க ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஆளை காட்டி சல்மான் பாரிஸ் இல்லான்னு சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க நான் வர்றேன் உங்களை பார்க்க வர்றேன்னா. சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் பக்கத்தில் வந்த உடனே கேட்டாங்களாம், நீங்க முஸ்லீம் இப்னு ஹாரிசு தானங்க அப்படின்னாங்களாம். யாரு அந்த ஆளை பார்த்து, என் பேரு உங்களுக்கு இப்படிங்க தெரியும், நீங்க யாருன்னே தெரியாது, என் பேரை வேற சொல்றீங்க அப்படின்னாங்களாம். உங்களை தெரியும் உங்க பேரையும் தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆழமுள்ள அருவாகல சல்மான் பாரிசு என்ன சொன்னாங்களாம், ஆன்மா உலகத்துல நம்ம ரெண்டு பேர் ரூகம் பக்கத்துல இருந்தது. ஆலமுள்ள ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் ருவாஹு புகாரில வருது, அல்லாஹ் ருவாஹு ஜுனூது முஜ்ஜன்னதா, உயிர்கள் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு பட்டாளம் படை, உயிர்கள் எல்லாம் ஒரு ஒன்று திரட்டப்பட்ட ஒரு படை பட்டாளம், அந்த ஆன்மா உலகத்திலே எந்த உயிர்களுக்கு மத்தியில் ஐக்கியம் இருந்ததோ அவைகள் தான் உலகத்திலே ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் சொந்தமாகவும் பந்தமாகவும் இருப்பாங்க. அந்த ஆன்மா உலகத்திலே ஆன்மா உலகம் ஆன்மாவில இருக்கும் பொழுதே சண்டை போட்டு கொண்டவங்க தான் இங்கே பகையாளிகளாக இருப்பார்கள் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
உலகத்தில் உள்ள சண்டைகளும் சச்சரவுகளும் எந்த பூர்வீகத்தினுடைய பகை. உலகத்தில் ஏற்படக்கூடிய நட்பும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் பூர்வீகத்தினுடைய நட்பு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க. அதனால நம்ம ஊர் உயிர் ரெண்டு உயிரும் பக்கத்தில் பக்கத்தில் நண்பா நட்பா இருந்ததுனால தான் நான் உங்க பேர் கரெக்டாக சொன்னேன். யாருக்குங்க ஞாபகம் இருக்குது? நேரத்தை சாப்பிட்றது ஞாபகம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் பயான் கேட்டு பயான் கேட்டு தொழுது தொழுது நோன்பு வச்சு போருக்கு போய் முசாபா செய்து ஏன்னா யஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ரசூலுல்லாஹ் துவா செய்ய ஆமீன் என்று எல்லாரும் சொல்ல அந்த சிரா இஹுதி ஹிதாயத்து கிடைச்சி 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 சஹாபாக்களுக்கு எல்லா ஞாபக சக்தி வந்தது. ஆலமுல் அருவாக கண் திறந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பயிற்சியில் எதே திறந்து போச்சு? ஒரு செகண்ட் ரசூலுல்லாஹ் கூட இருந்தால் போதும். ஒரு செகண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார். இதில் சினா எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க. என்ன விபச்சாரம் பண்ண அனுமதி தாங்க, லைசன்ஸ் தாங்கன்னு கேட்டார். ஒரு மனிதர் வந்து எல்லாரும் அடிக்க போயிட்டாங்க. சாபாக்கள்லாம் ரசூல்லாட்ட போய் கேட்க வேண்டியதை கேட்க வந்திருக்கியா? இல்லை நான் நெஞ்சா அடிக்கும் போருங்க போருங்க. ரசூல்லாட்ட வந்து இதில்லிசினா முஸ்னத் அகமது அதீஸ்லேயே வருது. நான் சொல்றது எதுல வருது? முஸ்னத் அகமதுல வருது. இதில்லிசினா எனக்கு விபச்சாரம் பண்ணுறது மட்டும் அனுமதித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்க போயிட்டாங்க. ரசூல்லாட்ட வந்து கேட்க வந்து போருங்க போடுங்க, அவர் விடுங்க பக்கத்தில் வாங்க தம்பிங்க வாங்க. அப்போ ரசூல்லா விளங்கிட்டாங்க, இவர் மனசு எதில் மயிலானா இருக்குது? விபச்சாரத்தில் மயிலானா இருக்கு. ரசூல்லாவுக்கு ஆத்ம ட்ரீட்மெண்ட் அளிக்கக்கூடிய நபிலாங்க ரசூல்லா. யாருடைய இதயம் எதில் ரொம்ப நனைஞ்சி போய் கிடக்கோ அதை சுத்தம் பண்ணுற வேலை தானே ரசூல்லாவுக்கு. ஒரு டாக்டர்கிட்ட போனால் இவன் என்ன வியாதியில் வந்திருக்கிறாருங்கிறதுக்கு தோதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலை தானேங்க மருத்துவர் வேலை. அப்போ ரசூல்லா என்ன செய்தாங்க, இவருக்கு இப்படி ரசூல்லாவுக்கு எப்படி இதய ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் ரசூல்லாவுக்கு தெரியும்ல. உடனே என்ன செய்தாங்க, முதல்ல சயின்ஸ் ரீதியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அறிவியல் ரீதியில், ரெண்டாவது ஆன்மீக ரீதியில் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அறிவியல் ரீதியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, தம்பி உங்களுக்கு உம்மா இருக்கா? ஆமாம். உங்கள் உம்மாவை நீங்கள் விபச்சாரம் பண்ண விரும்புவீங்களா? இல்லை லா ரசூல்லா, சத்தியமாக யார் தான் தாயை விபச்சாரம் பண்ணுவாங்க? உங்களுக்கு சகோதரிகள் இருக்கா? சகோதரிகள் இல்லை. சகோதரி விபச்சாரம் பண்ண விரும்புவீங்களா? யார் ரசூல்லா, சத்தியமாக யார் தான் சகோதரியை போய் விபச்சாரம் பண்ண விரும்புவாங்க? நான் இல்லை, யாருமே அதை விரும்ப மாட்டேன். உங்களுக்கு மாமி இருக்காங்களா? யாரெல்லாம் உறவுல நெருக்கமாக இருக்காங்களோ சகோதரியை சொன்னாங்க. உங்களுக்கு மகன் இருக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு தாய் இருக்கான்னு கேட்டாங்க. உங்களுக்கு சின்னம்மா பெரியம்மா இருக்கான்னு கேட்டாங்க. உங்களுடைய தகப்பனுடைய சகோதரி மாமிமார்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. இவங்களெல்லாம் விபச்சாரம் பண்ண விரும்புவீங்களா? நான் இல்லை யார் ரசூலுல்லாஹ், யாரும் தான் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அப்போ அதனால் நீங்கள் விபச்சாரம் பண்ணக்கூடிய ஆள் உங்களுக்கு எந்த ஒரு வகையில் இன்னமல் மூமினூன இஹ்வா என்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு சொந்தம் தானே, சொந்தம் மாதிரி தானே. யார் யார் பெத்த பிள்ளையானாலும் அது ஒரு உங்களுக்கு ஒரு சகோதரி மாதிரி தானே. வயசில் மூத்தா இருந்த ஒரு அக்கா மாதிரி, ஒரு மாமி மாதிரி, சொந்த மாதிரி தானே அங்கே யாராக இருந்தாலும். அப்போ அவருக்கு சயின்ஸ் ரீதியில் ஆமாம் நம்ம செய்கிறது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி மூளைக்கு வேலை சிந்திச்சு. ரெண்டாவது ஆத்மீக ட்ரீட்மெண்ட் அடிச்சதான், யா அல்லா அல்லாஹும்ம தஹிர் கல்பா வஹஸ்ஸின் ஃபர்ஜா. சில ரெண்டு துவா செய்தான், அல்லாஹும்ம தஹிர் கல்பா, அவருடைய இதயத்தை தூய்மையாக்கியா அல்லா. வஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவர் கற்பை பரிசுத்தமுள்ள கற்பாக ஆக்கியா அல்லா. கொஞ்சம் செகண்டு தான் எனக்கு விபச்சாரத்துக்கு பெர்மிஷன் தாங்கன்னு கேட்ட அந்த மனிதர் இந்த ஆத்மீக சுத்தத்தை செய்யப்பட்ட அடுத்த செகண்ட்ல அந்த சபையை விட்டு திரும்பி போகும்பொழுது குனிஞ்ச தலை நிமிராம போனாளாம். அடுத்த பெண்களையே ஏறிட்டு பார்க்கக்கூடிய சக்தி இல்லாமல் எவ்வளவு பேணுதலாக போனாங்களாம். குனிஞ்ச தலை நிமிராம அந்நிய பெண்களையே ஏறிட்டு பார்க்க கூட ஒரு சக்தி இல்லாத ஒரு ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில இருந்து ஆக்குனாங்கன்னா ஒரு செகண்ட்ல எப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு சஹாபி இஸ்லாத்தை தழுவிட்டு வர்றாங்க. இஸ்லாத்தை தழுவிட்டு புதுசா கலிமா சொல்லிட்டு ஃபாத்தியா சூரா படிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அபூ தாவூத் ஹதீஸ்ல வருது, படிச்சு இஸ்லாத்தை தழுவிட்டு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு கூட்டம் நிக்கிது, அபூ தாவூதுல ஹதீஸ்லயே இருக்கு. அந்த சஹாபி புதுசா இஸ்லாத்தை தள்ளிட்டு வர்றாங்க, சூரத்தில் பாத்தியா படிச்சுட்டு வர்றாங்க. கூட்டமா கிடக்குது, ஒரு பைத்தியத்தை ஒரு மரத்துல கட்டி போட்டு. அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த சஹாபியை பார்த்து, இங்க வாங்க இங்க வாங்க, நீங்க முகமது சல்லா அலிஸ்ல தானே வர்றீங்க? ஆமா, உண்மையிலேயே நீங்க அவங்கள்ட்ட இருந்து கொண்டு நீங்க வர்றீங்க, ஏதாவது விஷயம் இல்லாம இருக்காது உங்கள்ட்ட.
நீங்க எங்கேருந்து வர்றீங்க? ஏதாவது விஷயம் இல்லாம இருக்காது. இந்த பைத்தியம் ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப சங்கிலியால் கெட்டப்பட்டிருக்கு. இவருக்கு ஏதாவது உங்கள்கிட்ட மருந்து இருந்தா, இவரை குணப்படுத்த முடிஞ்சா, உங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து ஏதாவது விஷயம் இருந்தா இவருக்கு ஏதாவது பலன் அளிங்களேன். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா, அபிசல்த்ன்னு ஒரு சஹாபினுடைய பெரிய வாப்பா. அந்த ஆள் பேர் எழுதப்படல. அவங்க யாரு? அபிசல்த் ரலியல்லானுடைய பெரிய வாப்பாங்கிறது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, உடனே நான் என்ன பண்ணேன், அந்த பைத்தியமா கெட்டப்பட்டிருந்த அந்த மணி சூரத்துல் பாத்தியாவை ஓதி 3 நாள் அந்த இடத்துல தங்கியிருந்து வாய் நிறைய எச்சிய வச்சு அந்த பைத்தியத்துக்கு மேல என்ன செய்தேன், துப்புனேன். அவர் உடனே கெட்டப்பட்ட ஒட்டகத்தை கெட்ட ஊத்த விட்ட மாதிரி அப்படியே ரிலீஃப் ஆகி குணமாகிட்டாரு. வர்ற சஹாபி எவ்வளவு நேரங்க ரசூல்லா புதா இஸ்லாத்தே தள்ளிட்டு வர்றாங்க. அந்த சஹாபி வந்த இடத்திலே ஒரு அற்புதம் ஏற்படுத்தியாச்சு. புதுசா இஸ்லாத்தை தள்ளிட்டு தானே வர்றாங்க. அந்த சஹாபி களிமா சொல்லிட்டு வர்றாங்க, இங்க ஒரு பைத்தியம் கெட்டப்பட்டிருக்கு, உடனே அதுக்கு ஷிபா அளிச்சிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் ரசூல்லா மூலமாக, ரசூல்லா கூட 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் இருந்தவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கும். ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி பயான நிறைவு கொண்டு வர்றேன். ஹதீஸ் கிதாபுகள் எழுதுறாங்க, திருமீதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, சஹாபாக்கள் ஒரு கூட்டம் வந்து போருக்கு போனாங்க. போகும்போது வர்ற வழியில யமாமா என்ற ஊரினுடைய மன்னர் உம்ராவுக்கு வந்துட்டு வர்றாரு. அவர் ஒரு கிறிஸ்துவ அரசர். அவர் சஹாபாக்கள் அந்த வழியில போறாங்க. ஏ, இந்த யமாமா சுமாமா, அவர் பேரு சுமாமா, வர்றார். இவர் நம்ம ஏரியால இருந்து போன சஹாபாக்களை எல்லாம் வெட்டி தள்ளினார். கொடுங்கோல அரசன் வர்றான் இவன். சாப்பாக்கள் நினைச்சதாங்க, இந்த எம்மா சுமாமாங்கிற ஆள் யாரு, நம்ம ஆட்கள் அந்த ஏரியாவுக்கு போன ஆட்களை எல்லாம் வெட்டி தள்ளினார் இவர். அதனால இவரை பிடிச்சி நம்ம என்ன செய்வோம், மதியனால கைதியா போட்டுருவோம்னு சாப்பாக்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த அரசர் என்ன செய்தாங்க, பிடிச்சி மதீனாவுடைய மஸ்ஜிது நபவியினுடைய தூணில் கொண்டு கட்டி போட்டாங்க. அரசர் வந்து யார்கிட்ட ஜெயில பாருங்க, ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்கக்கூடிய ஆட்கள் அந்த எல்லையை தாண்டிட்டுனா இலங்கை ராணுவம் கைது பண்ணிடலாம். அங்கே பிடிச்சதுல அங்கே பிடிச்சாங்க, கொண்டு ஜெயிது உள்ள கைது பண்ணி போட்டாரல்ல. அதை மாதிரி இவர் நம்ம ஆட்களை எல்லாம் வெட்டி போட்டார், அதனால இவரை உள்ள கைதியா பிடிக்கணும்னு சஹாபாக்கள் கைதியா பிடிச்சி மதீனால கொண்டு போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு ஒரு நாள் அவர்கிட்ட வர்றாங்க. அவர் தூண்ல கைதியா கிடக்கிறார், கெட்டப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவ அரசருங்க. புகாரி ஷரீப்ல இந்த நிகழ்ச்சி சுருக்கமா இருக்கு. ரசூல்லா கேட்டாங்க, மா இந்தக்க யா சுமாமா, சுமாமா நான் உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? ரசூல்லா கேக்குறாங்க, யார்கிட்ட, சுமாமத்திட்ட கேக்குறாங்க, யா சுமாமா உங்க மேல நான் என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, யார சூழல்லா, நான் ஒரு கிரிமினல் குற்றவாளி. இன் தக்துல் தக்துல் தா தமின், தன்இம் தன்இம் தா ஷாக்கிரின், நீங்க எனக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்தாலும் நான் ஒரு மரண தண்டனை கைதி தான். நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன், அதனால நான் எனக்கு நீ மரண தண்டனைக்கு தகுதியான ஆள் தான். அது அதிகபட்ச தண்டனை அல்ல, ஆனா கருணையே கடலான நீங்க உங்க கருணையால் எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து நீங்க எனக்கு மன்னி விடுதல் அளிச்சா. என்ன சொன்னாரு, நீங்க கருணை கடலான ஆளு, எனக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்து நீங்க பொது மன்னிப்பு எனக்கு கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு அரசர், உங்க நாட்டுக்கு நிறைய சரக்குகளை அனுப்பி நன்றி உள்ளவனா நடந்துருக்கும். சுள்ள போயிட்டான். திரும்ப 2வது வந்தாங்க. ஒரு நாள் மறுநாள் வந்தாங்க. மறுநாள் அதே கேள்வி அதே பதில். 3வது வந்தாங்க. 3வதும் அதே கேள்வி அதே பதில். சுள்ள என்ன செய்தாங்க தெரியுமாங்க, அவர் ஒரு மரண தண்டனை கைதி, பல உயிர்களை கொலை பண்ணியிருக்கிறாரு. சுருக்கமாக சொல்ல போனால் அவரை என்ன செய்யணும், அணு அணுவாக வெட்டுனா கூட அவருக்கு சரியான தண்டனை தான், அல்லாஹ்வுடைய சரியத்தில் அதுக்கு அளவுக்கு அதிகமான தண்டனை இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, 3 நாள் கழிச்சு அத்திலிக்கு சுமாமா, அவரை அவுத்து விட்டுருங்கன்னாங்க. ரசூலுல்லாஹி நினைச்சுனாங்க, தப்பிச்சேன் பிழைச்சேன் ஓடலை செய்யணும், திடீர்னு கதவை ஜெயிலில் கதவை திறந்து விட்டு அவன் ஓடலைங்க செய்வான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜங்கிலி அவுத்து விட்டு அவுத்து விட்டுருங்க ஜங்கிலியாங்க, அவுத்து விட்டவன் அவர் ஓடல. எங்க ஓடினார் தெரியுமா, மதீனாவில் ஒரு தோட்டத்துக்கு ஓடினார். அந்த தோட்டத்தில் போய் குளிச்சார். குளிச்சிட்டு நேராக ஊருக்கு போகல, ரசூல்லாட்ட வந்தார். வந்து கையை பிடிச்சி அஷஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ் அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னார். சொல்லிட்டு சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், நேத்து வரைக்கும் உலகத்திலேயே அருவறுப்பான முகம் உங்க முகம்தான் எனக்கு, ஆனா ஃபக் அல் யோம், இன்னைக்கு யார சூழல்லா உங்களுடைய முகம்தான் வல்லாஹி அஹப்புல் வுஜூஹி இலை, உலகத்திலேயே பிரியமான முகம் எனக்கு உங்க முகம்தான் நாயகமே.
24 மணி நேரத்துக்கு முந்தி அவர் சொல்றாரு, நேத்து வரைக்கும் உலகத்திலேயே பிடிக்காத முகம் உங்க முகம்தான், ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே பிடிச்ச முகம் என் தையனுடைய முகமோ, என் தாய்மனுடைய மனைவி முகமோ, என் புள்ள முகமோ, என் தாய் முகமோ இல்ல, உங்க முகம்தான் யாகமே நாயகமே. யார சொல்லலாம் ஒண்ணு சொல்லட்டா, நேத்து வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஊர் உங்க ஊர் மதீனாதான், ஆனா வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய ஊர் தான் அஹபுல் பிலாதி குல்லிஹா, உலகத்திலே பிரியமான ஊர் மதீனாதான் இன்னைக்கு எனக்கு. யார சொல்லலாம், நேற்று வரைக்கும் உலகத்திலேயே உங்க தீனுல் இஸ்லாத்தை விட பிடிக்காத மார்க்கம் எதுவுமே கிடையாது, உலகத்திலேயே அருவறுப்பான மார்க்கம் இஸ்லாம் தான் நேத்து, ஆனா இன்னைக்கு உங்களுடைய மார்க்கம்தான் வல்லாஹி அஹப்பு தீனி குல்லி, உலகத்திலேயே பிரியமான மார்க்கம் உங்க மார்க்கம் தான் நாயகமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்தை தழுவினார், தழுவிட்டு சொன்னார், நாயகமே நான் உம்ராவுக்கு வந்தேன், உங்க ஆட்கள் என்ன செய்தாங்க, கைது பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணலாம், நீங்களே உத்தரவு போடுங்க, உம்ராவுக்கு போனாங்க, உம்ராவு தவா பண்ணிட்டு இருக்கும்போது சில பேர் கிண்டல் பண்ணான், என்ன உங்களை மதம் அறியாச்சா அப்படின்னு கேள்வி பண்ணான். அப்பனே அவர் சொன்னாரு, என்னையா கேள்வி பண்றீங்க, எங்க நாட்டில இருந்து அரபு நாட்டில் அரபிகள் கேள்வி பண்ணான், காபிர்கள் கேள்வி பண்ணாங்க, வியாபாரிகள் சில அரபிகள் காபிர்கள் கேள்வி பண்ண, என்னையா கேள்வி பண்றீங்க, இனிமேல் என் கண்மணி நாயகம் உத்தரவு இல்லாமல் என் நாட்டில இருந்து ஒரு அணு ஒரு சின்ன பேரத்தம்பளம் கூட உங்க நாட்டுக்கு சரக்கு அனுப்ப மாட்டேனா, என் நபி உத்தரவு போட்டாதான் உங்களுக்குன்னு சொல்லி அங்க போய் அனுப்புன சரக்கை நிறுத்திட்டாங்களாம். பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் போட்ட பிறகுதான் அந்த சரக்கு அனுப்பிச்ச விஷயத்துக்கு வர்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு 3 தாங்க தங்கியிருந்தார் அந்த மனுஷர். எத்தனை நாள் தங்கியிருந்தாரு, 3 தங்கியிருந்தாரு. அந்த 3 பயான் கேட்டாரா, பள்ளிவாசல்ல தொழுதாளா இல்லையே, பள்ளிவாசல்ல ஒரு கைதியாக கட்டப்பட்டிருந்த சுமாமத்து பின் உசால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சகவாசத்தில் 3 அவனுடைய அகலாக்கை நற்குணத்தையும் பார்த்து, உலகத்திலேயே பிரியமான நீங்க தான் நாயகமே, உலகத்திலே பிரியமான ஊர் உங்க ஊர் தான், உலகத்திலே பிரியமான மார்க் உங்க மார்க்கம் தான் என்று இந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம், ரசூலுல்லாவுடைய சபையில் இருந்ததுதான் காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால நாம் ரசூலுல்லாவுடைய ஒரு மௌலூத் மஜ்லிஸில் இருக்கிறோமா, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து நமக்கு கிடைக்கும். ரசூல்லாவுடைய சலவாத்து மஜ்லிஸ்ல நம்ம இருக்கிறோமா, ஒரு சலவாத்து நிறைய மஜ்லிஸ்ல இருக்கிறோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹாலிர் நம்ம கண்ணுக்கு தெரியாம அவங்க சபையில் இருக்கிற மாதிரி தான். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழ் பாக்களை சொற்பொழிவாற்றக்கூடிய ஒரு மீலாது மஜ்லிஸ்ல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உட்கார்ந்து இருக்கிறோங்கிற ஒரு பரக்கத்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெருமக்கள் எப்படி அவங்க கூட இருந்ததனால் சில சஹாபாக்களுக்கு ஈசா அலைஹி ஸலாத்துனுடைய பவரும், சில சஹாபாக்களுக்கு சல்மான் பாரிசி சுலைமான் அலைஹி ஸலாத்துடைய பவரும், நபிமார்களுடைய பவர்கள் கிடைத்தது போல நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி நேசத்தினுடைய பரக்கத்தினால் நபிமார்களைப் போல பாக்கியத்தை பெற்றவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர்கள் விரிவானாக என்று சொன்னதோடு, இன்ஷா அல்லாஹ் நாளை தினத்திலே ரசூலுல்லாஹ் இன்று நம்ம பேசின பேச்சுனா ரசூலுல்லாஹ்வுடைய சகவாசத்தினால் சஹாபாக்கள் என்ன பாக்கியங்கள், எந்த நபிமார்களைப் போல பாக்கியங்களை பெற்றாங்க, நாளைக்கு என்னன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சகவாசத்தினால் மலக்குமார்களுடைய தொடர்பை சஹாபாக்கள் யார் பெற்றிருந்தாங்க, இன்னைக்கு பேசுனது நபிமார்களுடைய தொடர்பு, நாளைக்கு ஏன்னா மலக்குமார்கள்ங்கிறவங்க நம்ம கண்ணுக்கே தெரியாத ஆட்கள், ஆக கண்ணுக்கே தெரியாத மலக்குமார்கள் நபிமார்கள்ட்ட மட்டுமே தொடர்பு வைக்கக்கூடியவங்க தான் மலக்குமார், நபிமார்கள் மலக்குமார்கள் அடுத்த ஆட்களும் தொடர்பு வைக்க மாட்டாங்க, நபிமார்கள் யார்கிட்ட மட்டும்தான் தொடர்பு வைப்பாங்க, நபிமார்கள்ட்ட மட்டும்தான் மலக்குமார்கள் தொடர்பு வைப்பாங்க, ஆக நபிமார்கள்ட்ட மட்டுமே தொடர்பு வைக்கக்கூடிய மலக்குமார்கள் சஹாபாக்கள்ட்ட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருந்தாங்க, சஹாபாக்கு ரசூலுல்லாவுடைய அந்த சுஹபத்தினால நட்புனால மலக்குமார்களின் தொடர்பை பெற்ற சஹாபாக்கள் யார் என்ற ஒரு தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம பயான் செய்ய இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் பேசிய அனைத்து பேசிகளையும் கபூலாக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.